உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களை, இன்று ஆவணி 29/15/9/2023 வெள்ளிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களை, இன்றைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கின்ற காரணத்தால் அம்பாளை வணங்கினால் நாம் அதிக வரம் பெறலாம் என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் அம்பாளை அம்பிகையை வணங்க இருக்கின்றோம். இந்த அம்பிகை கோவில் கொண்டு இருக்கக்கூடிய இடம் எந்த இடம் என்று சொன்னால், திருநின்றம் ஒரு கருகில் செவ்வாய்ப்பேட்டை அதன் அருகில் அமைந்திருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய லலிதா மகா திரிபுர சுந்தரி அம்பாளை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது இந்த அம்பிகை எப்படி அற்புதமான திருப்பெயரோடு நமக்கு அருள் பாலித்து வருகின்றார் பாருங்கள். எப்படி என்று சொன்னால், அம்பாளை சாதாரணமாக லலிதாம்பிகை என்று வணங்குவார்கள், அம்பாளை திருமுர சுந்தரி அம்பாள் என்று வணங்குவார்கள். ஆனால் இந்த ஆலயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், விசேஷமாக சிறப்பாக லலிதா மகா திருமுர சுந்தரி அம்பாள் என்று இந்த அம்பாளை போற்றி வணங்குகின்றார்கள். அதாவது அம்பிகைக்கு திரிபுரை என்ற ஒரு பெயரானது உண்டு. அதாவது திரிபுரை என்று சொல்கின்ற நேரத்தில் அம்பிகையானவள் அதாவது முச்சக்திகளுக்கும் அப்படி மேலாக விளங்கக்கூடியவள் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் அம்பிகைக்கு திரிபுரை என்ற ஒரு பெயரானது உண்டு. காரணம் என்ன என்று சொன்னால், அம்பாள் வழிபாட்டில் முக்கியமான இடத்தை வகிப்பது என்ன என்று சொன்னால் மேரு. அந்த மேரு என்று சொல்கின்ற நேரத்தில் அது முக்கோணத்தின் வடிவத்தில் அமைக்கப்பட்டு இருக்கும். ஆகையினால் அம்பாளுக்கு திரிபுரை என்ற ஒரு பெயரானது ஏற்பட்டது. அதாவது அம்பாளுக்கு திரிபுரை என்ற பெயரானது ஏற்பட்டது என்பதை சொல்கின்ற பொழுது, அந்த திரிபுரை அம்பிகையை பற்றிய அபிராமி பற்ற கூட தன்னுடைய அபிராமி அந்தாதிகள் குறிப்பிடுகின்ற பொழுது அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுகின்றார். எப்படி என்று சொன்னால், திரிபுரை ஆவது அறிந்தனமே என்று. அப்படி சொன்னதற்கு என்ன காரணம் நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். மகா திரிபுர சுந்தரியை இப்பொழுது நாம் வழிபாடு செய்வோம் வாருங்கள். கிளாம்பாக்கத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய லலிதா மகா திரிபுர சுந்தரி அம்பாளை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது திரிபுர சுந்தரி என்று சொல்கின்ற நேரத்தில் இந்த அம்பிகையானவள் நமக்கு எப்படியெல்லாம் கருணையை பொழிகின்றாள் என்பதை அபிராமி பெற்ற குறிப்பிடுகின்ற நேரத்தில் அம்பிகை நமக்கு துணையாக இருக்கின்றாள். அதாவது துணை என்று சொல்கின்ற நேரத்தில் எல்லா நேரத்திலும் எக்காலத்திலும் துணையாக இருக்கின்றாள். இப்போ சாதாரணமாக நம்ம துணை என்று எதையும் நினைக்கிறோம், அதெல்லாம் குறிப்பிட்ட கால எல்லைக்கு உட்பட்டது. புரிவதற்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமக்கு பெற்றோர்கள் துணை என்று நாம் நினைக்கிறோம். பெற்றோர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இல்லைங்களா. அதை போல்தான் கணவியின் மனைவி என்பதும் அந்த துணை என்பதும் ஒருவருக்கொருவர் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். ஆனால் எல்லா காலங்களிலும் துணையாக இருக்கக்கூடியது யார் என்று சொன்னால், சாட்சாத் நிரந்தரமாக எடுத்துக்காட்டாக நிதர்சனமாக அம்பிகை என்ற கருத்தின் அடிப்படையில் துணையும் என்று சொன்னவர் அடுத்ததாக தொழும் தெய்வம் என்றார். அப்படி தொழும் தெய்வம் என்று சொன்ன உடனே தொழக்கூடிய தெய்வம் என்று அப்படி எண்ணுகின்ற நேரத்தில் நமக்கு என்ன ஆயிடும், ஆஹா என்று ஒரு பயம் வந்துடும். சில பேருக்கு ஒரு அச்சம் வந்துடும். ஒரு சில பேர் வணங்கத்தக்கவர்கள் என்று நினைக்கின்ற நேரத்தில் நாம் அவர்களிடம் கொஞ்சம் விலகி இருக்க பார்ப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பதபதைப்போடு அடுத்த வார்த்தையை போட்டார் பாருங்கள் அபிராமி பட்டர். எப்படி என்று சொன்னால், துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும். அதாவது பெற்ற தாய் என்று நாம் அம்பாளை நினைத்து விட்டோம் என்று சொன்னால், அம்பாள் மீது நமக்கு ஒரு அதீதமான பக்தி பாசமே வந்துவிடும் அல்லவா. எனவே தாய் பாசத்தை அப்படி வெல்வது என்பது முடியாத காரியம். தாயிடம்தான் உரிமையோடு நாம் எல்லாவற்றையும் கேட்க முடியும். அந்த வகையில் இப்போ பார்த்தீர்கள் என்று சொன்னால், வீட்டில் அப்பா கொஞ்சம் கண்டிப்போடு இருப்பார். அப்படி கண்டிப்போடு இருக்கிறவர் கொஞ்சம் வயசு பையனை தன்னுடைய மனைவிட்டு சொல்கிறப்ப அவன் போகிற போக்கே சரியில்லை, அவனுக்கு நீ நைட்டு சாப்பாடு போடாத அப்படின்னு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிகள்லாம் இதெல்லாம் இருந்துச்சு, ஒரு பழக்கம் கண்டிப்பெல்லாம் அப்படி சொல்லிவிட்டு அப்பாக்காரர் வெளியில் போடுவார். என் பையன் அவங்க வீட்டுக்குள்ளே வருவான், அம்மாக்காரி என்ன பண்ணுவா, இந்த வர்றா உங்கள் அப்பா உனக்கு சோறு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு,
அப்பா சொல்கிறது எல்லாத்தையும் நீ கேட்குற அப்படின்னு அம்மா ஒரு குத்து குத்திவிட்டு உடனே தன் தாயை பார்த்து சொல்வான், என்னை பெத்த கடனுக்கு நீ சோறு போடும்பான். அந்த பெத்த கடனுக்கு என்று சொன்னேன், அந்த பெத்த கடமைக்கு என்று சொன்னேன் அந்த வார்த்தை அந்த அம்மாவை அப்படி ஒரு குத்து குத்தி டகார்னு, ஏய் நான் சாதத்தை பிசைஞ்சு தட்டில் போடுறேன் நீ கெடுகெடுன்னு சாப்பிட்டுட்டு ஓடு அப்படின்பா இல்லைங்களா. அதாவது இந்த சோறு என்ற வார்த்தையை நான் இங்கே பயன்படுத்தியதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், சோறு என்று சொன்னால் சாப்பிடக்கூடிய சாதம் மட்டுமல்ல, சோறு என்பதற்கு இன்னொரு ஒரு பொருளும் இருக்கின்றது என்ன என்பதை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் கிளாம்பாக்கம் லலிதா மகா திரிபுர சுந்தரி அம்பாளை தரிசிப்போம் வாருங்கள். நின்ற ஊர் அதாவது நம்முடைய சென்னை திருநின்ற ஊர் கருகில் செவ்வாய்ப்பேட்டைக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்தில் அருள்மளித்து வரக்கூடிய லலிதா மகா திரிபுர சுந்தரி அம்பாளை தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த அம்பிகையை நாம் அப்படி பெற்ற தாய் என்று நினைத்து விட்டோம் என்று சொன்னால் என்று சென்ற பகுதியில் நினைக்கின்ற நேரத்தில் சோறு என்ற வார்த்தை என்பதற்கு என்ன பொருள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், சாப்பாடு என்பது மட்டும் பொருள் அல்ல, முக்தி மோட்சம் மறுபிறவி இல்லாத தன்மை என்பதும் பொருள் உண்டு. அதனால தான் தஞ்சை மாவட்டத்தை பற்றி சொல்கிறப்ப சோழநாடு சோறுடைத்து என்று சொல்வார்கள். அதாவது சோழநாடு சோறுடைத்து என்று சொன்னால் என்ன அர்த்தம், காவிரி கரையில் ஏராளமான ஆலயங்கள் முக்தியை தரக்கூடிய திருத்தலங்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது சோறு என்று சொன்னால் முக்தி என்று சொன்னேன் இல்லைங்களா. நம்ம வாழக்கூடிய ஹிப்போக்ரட்டிக் லைஃபுக்கு ஒரு போலித்தனமான வாழ்க்கைக்கு சர்வ நிச்சயமாக சிவபெருமான் நமக்கு முக்தியை கொடுக்க மாட்டார். ஆனால் நம்ம அம்பாளை பிடிச்சிட்டோம்னு வீங்க, என்ன இருந்தாலும் அவன் நம்முடைய தாய் அல்லவா, ஆகையினால் அவள் என்ன பண்ணுவா, நம்ம பையன் கேட்போனா போகிறான் அப்படின்னு கடவுளிடம் நமக்காக சிபாரிசு பண்ணி நமக்கு மறுபிறவி இல்லாத தன்மையை கொடுப்பாள். எப்படி இந்த இளைஞன் தன்னுடைய தாயை பார்த்து பெத்த கடனுக்கு நீ சோறு போடுன்னு சொன்னானோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் நாம் அப்படி இருப்பதற்கு காரணமாக அமைந்த அந்த தாய் யார், லலிதா மகா திரிபுர சுந்தரி அம்பாள், நமக்கு நிச்சயமாக நமக்கு நல்லதை செய்வாள் என்ற கருத்தின் அடிப்படையில் பெற்ற தாயும் என்று சொன்ன அபிராமி பெற்றர் என்ன செய்தார், மென் பாசாங்குசமும் அம்பாள் கையில் பாசாங்குசத்தை வைத்து கொண்டிருக்கின்றாள். அடுத்ததாக பனிமலர் பூவும் அதாவது மலர் கணைகளை மலர் அம்புகளை வைத்து கொண்டிருக்கின்றாள். அப்படி கருப்பு வில்லும் அதாவது கரும்பு வில்லு அது அம்பாளுடைய கையில் பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகையினுடைய கையில், அப்படி ராஜராஜேஸ்வரனுடைய கையில் அதாவது காமாட்சியினுடைய கையில் பார்த்தீங்கன்னா கரும்பு வில்லு இருக்கும். அந்த கரும்பு வில்லு கரும்பு என்பதே மென்மை, ஆனால் அம்பாள் கை அதைவிட மென்மையான். அதனால் அந்த கரும்பு வில்லு அம்பாள் கைக்கு வந்த உடனே இரும்பு மாதிரி ஆயிடுச்சான், அதாவது கடினமாக இருக்குதான் கரும்பு தான். ஆனால் அதற்காக அபிராமி பெற்றர் கருப்பு வில்லும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே என்று குறிப்பிட்டார். அதாவது முக் தேவியருக்கும் முக் சக்திக்கும் மேம்பட்ட சக்தியாக இருக்கக்கூடியவள் யார் என்று சொன்னால் சாட்சாத் இந்த அம்பிகை என்ற கருத்தின் அடிப்படையில். ஆகையினால் இந்த அம்பாள் ஆலயத்தில் நாம் வந்து வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை இடர்களும் அந்த இடருக்கு இடர் கொடுக்கின்ற வகையில் துன்பத்திற்கு துன்பம் தருகின்ற வகையில் அம்பாளுடைய கருணையானது இருந்து நம்முடைய துன்பத்தையெல்லாம் விரட்டி அடித்து வாழ்க்கையில் நமக்கு எல்லா நாளும் இன்பம் இன்பம் என்ற அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான செயலை செய்யக்கூடிய அம்பிகை யார் என்று சொன்னால் திருநின்றவூருக்கு அருகில் செவ்வாய்ப்பேட்டை அதன் அருகில் அமைந்திருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய லலிதா மகா திரிபுர சுந்தரி அம்பாள் என்று சொன்னால் மிக இல்லை என்று தெரிவித்து இந்த அம்பிகையினுடைய கருணையினால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி வணக்கம் வாடிய நலம்.